இன்றைக்கி நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எப்பேற்பட்ட அற்புதமான சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றியும், தொழில் வாழ்க்கை முறை அதே போல் வழிபட வேண்டிய தெய்வங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இவர்கள்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரமான மூலம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் 1 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களையும் உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5 இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்கின்ற திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 5வது பார்வையாக 9 இடம் என்கின்ற பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கின்றார். 11வது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றார். தனது பாக்கிய பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். அப்போது ராசிநாதன் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கவலை இல்லை. உங்கள் நினைப்புகள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு, உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக திகழ்கின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. கடந்த 7.5 வருடங்களாக உங்கள் மனதில் பட்ட காயங்கள், உங்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விடுதலை பெற்று புதிய ஒரு பிறவி எடுத்ததைப் போல நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு மாதமாக உங்களுக்கு தென்படுகின்றது. அப்போது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஒரு வேலையில் செட்டிலே ஆகலை, ஏதோ ஒரு வேலையில் இருந்து கொண்டே இருந்தேன் என்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும், நல்ல உழைத்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கவில்லையே, எனக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, என்னுடைய அங்கீகாரம் மற்றவர்களுக்கு செல்கின்றது எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய உழைப்பினை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் காத்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போது ஒரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சங்கள், நீங்கள் விரும்பிய வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் பிரகாசமாக இருக்கின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது ஒத்துழைப்பு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒருவருக்கொருவர் அன்னோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் அமைதி நிகழக்கூடிய ஒரு அமைப்பு, சகோதரிகள் சகோதரிகளால் இருந்து வந்த கசப்புணர்வு எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கின்றது. 3க்குரியவன் 3 இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால 3 இடம் என்பது மனசு நல்ல தைரியமாக எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற மனப்பாங்கு உத்வேகம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக திகழ்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அரசு ரீதியான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கவில்லையே, ஒரு நல்ல எனக்கு ஒரு வீடு அமையவில்லையே, அதே மாதிரி பணம் இருக்கின்றது காசு இருக்கின்றது ஒரு நல்ல லொக்கேஷன் அமையலையே, நான் 2-3 மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கும் தான ஒரு நிலம் கிடைக்கல இடம் கிடைக்கல ஒரு வீடு அமையலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய கனவு இல்லம் அமைய பெறுகின்றது, அதற்குண்டான ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் இருந்தேன், வீட்டில் இருந்தாலே ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது என்று இருக்கின்ற தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் உங்கள் இல்லத்தில் அமைதி கிடைக்கும்.
உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொண்ட அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்கின்றது. குழந்தை பிறப்பில் தடை ஏற்பட்டிருந்தது, குழந்தை பாக்கியம் இல்லை என்று இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல குழந்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது குழந்தை இருக்கு கிடைக்கின்றது, குழந்தை பேறு உண்டு என்கின்ற ஒரு நல்ல செய்தியை கேட்கக்கூடிய ஒரு மாதமாக தென்படுகின்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதனும் சூரியனும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார், ஒரு நல்ல பாக்கியம் தர காத்து கொண்டிருக்கின்றது. ஏழுக்குரியவனான புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வையிலேயே வலுவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதாவது, எனக்கு 30 வயதுக்கு மேலே ஆகின்றது, திருமண தடை ஏற்படுகின்றது, என்னுடைய வயதில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் திருமணம் நடந்துவிட்டது, வரன் பார்த்து கொண்டிருக்கின்றேன், செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது. அதாவது, உங்களுக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். சமூகத்தில் அங்கீகாரம், கூட்டாளிகளால் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த புதிய முயற்சிகளால் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பெறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் லாபம், இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுவும் குறிப்பாக அந்த தன்னுடைய புத்தியை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி, கரகு, கமிஷன், இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஒன்பதாம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு வலிமையாக உட்கார்ந்திருக்காரு. அது குருவினுடைய பார்வை பெற்று வலிமையாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால அரசு துறையில் என்ட்ரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அரசு துறையில் வேலை பார்க்கணும் என்கின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பலித்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிகுதியாக இருக்கின்றது. அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் கூட அந்த அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள், அதே போல் அந்த அரசு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய, அந்த தேர்வில் வெற்றி பெற்று அந்த பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழ்கின்றது. ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது இந்த மாதம். தகப்பன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சிறப்பாக இருக்குது. தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையாகி கொண்டு இருந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. அரசின் மூலமாக அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ஆளுமை திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விளங்குகின்றது. 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்காரு. சகோதர சகோதரிகள் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு புலப்படும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பிறந்த நாள் வர இருக்கின்றது. அதாவது சனியினுடைய ஜெயந்தி விழா. அதாவது ஆவணி மாதம் 21ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சனி பகவானுடைய பிறந்த நாள். ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கிற சனி பகவானை வழிபடுவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவதன் மூலமாக தொழிலில் இருந்து வந்த தடைகள், தொழில் மூலியமாக இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அதே போல் இந்த ஆவணி 31ஆம் தேதி செப்டம்பர் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகின்றது. ஸோ அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற அதே போல் ஆஞ்சநேயர் பகவானை சென்று வழிபடுவதன் மூலமாகவும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய ஒரு அமைப்பும், செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு செவ்வாய் தோஷத்தில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், சகோதர சகோதரிகள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்
நிச்சயமாக விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகளும், ஒரு வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அன்றைய தினம் சென்று நீங்கள் முருகப்பெருமானை சென்று பிரார்த்தனை வைத்து கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனைகள் முழுவதுமாக ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். கேது பகவான் 11வது இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அங்கே குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிகின்றதுனால இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தோட அடிப்படையிலே நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனிதாக அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தோடு நடக்கும் அப்படிங்கிறதுல